त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात्। शंभो महादेवा ज्ञानभूमि अडियार पेरुमक्कल वाळ्क नलमुडन। இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நீதி 56வதாக தானமது விரும்பு, அறம் செய்ய விரும்பு, ஐயமிட்டு உண், அரணை மறவேல், இதெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ தானமது விரும்பு, சாஸ்திரம் 4 வகையான தானத்தை சொல்லுகிறது. ஆகார தானம், அபயதானம், சாஸ்திரதானம், ஔஷத தானம். இந்த 4 தானங்களும் சாஸ்திரத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகார தானம் என்பது அன்னதானம். பொன் பொருள் எது கொடுத்தாலும் மனிதனுக்கு திருப்தி ஆகாது, ஆனா வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டா போறோம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனநிலை இந்த அன்னம் இடுவதில் தான் நமக்கு கிடைக்குது. அதனால இந்த அன்னதானம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. அன்னதானத்தினால பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வள்ளலார் சொல்றார், தானம் அன்னதானம் செய்பவனை வெயில் தகிக்காது, வறுமை அவனை தீண்டாது, இறைவனுடைய அருள் கிடைக்கும், நீடித்த மகிழ்ச்சி நிலவும். இதெல்லாம் அன்னதானத்தினால் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அபயதானம். அபயம் தஞ்சம் என்று வந்தவர்களை ஆதரிப்பது. ராமாயணத்திலே விபீஷண சரணாகதி, மகாபாரதத்திலே அபயம் கண்ணா என்று சொல்லபோது பாஞ்சாலிக்கு கண்ணனுடைய கிடைத்த அருள். இன்றைக்கும் பாரதம் அகதிகளாக வருபவர்களை அபயம் தந்து ஏற்றுக்கொள்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். 3வதாக சாஸ்திரதானம், இலவச கல்வி, கல்விக்குரிய பொருட்களை தானமாக வழங்குவதும் சாஸ்திரதானத்திலே அடங்குகிறது. 4வதாக ஔஷத தானம், இலவச மருத்துவம். இன்றைக்கும் கூட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக முகாம்கள் ஆங்காங்கே நடைபெறுகிறது. ஆக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள இந்த 4 வகை தானங்களும் மக்கள் மனதிலே பதிந்து உள்ளது. ஆகையால் இதை பற்றிய முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் தடையில்லாமல் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுபோல் நாளைக்கும் நடக்கும். இந்த தானமது விரும்பு என்பது நம் அனைவருடைய பண்பாக இருப்பதால் இதை எப்போதும் நாம் கடைபிடிப்போம் என்று கூறி நிறைவு செய்வோம். சிவாய நமவோம்.